கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள மாநகராட்சி வாகன காப்பகத்தில் பயணிகள் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு ரசீது பெற்று செல்வது வழக்கம். இந்த நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் கோடமலை ஓசட்டி கிராம சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவரும் காட்சி அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி காதல் ஜோடி தஞ்சமடைந்தது. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ராமபுரத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் கோவர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரியவர பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி காதல் ஜோடி தஞ்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களது பெற்றோரை காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் உள்ள மணமகள் மன்றத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்பாக்கம் அருகே பூவாலை பகுதியில் உள்ள மாந்தோட்டத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த சிலர் மணமகள் மன்றம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திர தொழிலதிபர்களை மையமாக கொண்டு நடைபெற்று வந்த இந்த மணமகள் மன்றத்தில் பணம் வைத்த சூதாட்டம் நடைபெறுவதாக புகார் வந்தது. அதன் பேரில் அங்கு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து 639,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் சூதாட்ட விடுதியில் வேலை செய்த 5 பேரையும் கைது செய்தனர். பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழகத்தின் நீளமான பறக்கும் பாலத்தில் மின்விளக்கு எரியாததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மதுரை தல்லாக்குளம் முதல் ஊமச்சிக்குளம் மாரணி விளக்கு வரையில் பறக்கும் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து அந்த வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. ஊமச்சிக்குளம் அருகே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறங்களிலும் மின் விளக்குகள் எரியாததால் அப்பகுதி முழுவதும் இருளில் முழுகின. நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே யுகாதி பெருவிழாவில் மண்பானை மீது சிறுமிகள் நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. உடுமலை மற்றும் மடத்துக்குளம் தாலுகா கவரநாயுடு சமூக நலச்சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு யுகாதி பெருவிழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்பானை மீது சிறுமிகள் நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதேபோல பாம்பு நடனம், மயில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் சிறப்பாக நடனமாடிய அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தனியார் வங்கி உதவி மேலாளரை கொலை செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓ மேட்டுப்பட்டி கிராமத்தில் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி அனுமதியின்றி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட தகராறு மற்றும் முன்விரோதம் காரணமாக தனியார் வங்கி உதவி மேலாளர் விக்னேஸ்வரன் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரம் அருகே மர்ம நபர்களால் வீர சிவாஜி சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நவநீத கிருஷ்ணன் கோவில் குளம் அருகே 17 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த 9 அடி உயரம் கொண்ட வீர சிவாஜி சிலை மர்மநபர்களால் உடைக்கப்பட்டது. இதனை கண்டிக்கும் வகையில் இந்து முன்னணியினர் உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மர்மநபர்களை கைது செய்ய வலியுறுத்தி இந்து அமைப்பினர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவரை கொலை செய்த சிறுவனை போலீசார் கைது செய்தனர். மணலூரைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கஞ்சா போதையில் இருந்த சிறுவன் கத்தியால் குத்தியதில் விஜய் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்து சென்ற போலீசார் 17 வயது சிறுவனை கைது செய்தனர். புதுக்கோட்டை அருகே உயிரிழந்த காளைக்கு 30வது நாள் அனுசரித்ததோடு கல்லறை கட்டி கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வளர்த்து வந்த சின்ன காளை என்ற ஜல்லிக்கட்டு காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. இதையடுத்து சின்ன காளையின் உடலை தனது விவசாய நிலத்தின் அருகிலேயே அடக்கம் செய்தனர். இந்த நிலையில் மனிதர்களுக்கு போலவே சின்ன காளைக்கும் கல்லறை கட்டி 30வது நாள் அனுசரித்ததோடு கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நள்ளிரவில் பழமை வாய்ந்த ஆலமரம் தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நந்தவனம் எனும் பகுதியில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு திடீரென ஆலமரம் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆலமரத்தில் தீப்பற்றியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் முட்டை விலை 20 காசுகள் குறைந்து 4 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 20 காசுகளில் இருந்து 20 காசுகள் குறைந்து 4 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 50 காசுகள் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 30 காசுகளும் அதனைத் தொடர்ந்து இன்று 20 காசுகளும் விலை குறைக்கப்பட்டு 4 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய ஜல்லிக்கட்டு காளையை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். தொண்டமான் ஊரணியில் உள்ள 30 அடி தண்ணீர் இல்லாத கிணற்றில் ஜல்லிக்கட்டு காளை ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி கிணற்றுக்குள் கயிறு கட்டி இறங்கி காளையை உயிருடன் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். இரவு நேரத்திலும் உயிரை பணயம் வைத்து காளையை மீட்ட தீயணைப்புத் துறையினரின் செயல் அப்பகுதி மக்கள் மத்தியில் பாராட்டுக்களை பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நெடுங்குடி அம்பாள்புரத்தில் உள்ள மனோன்மணி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 20 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 7 ஜோடிகளும் சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 13 ஜோடிகளும் கலந்து கொண்டன. பந்தயம் தொடங்கியதும் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர்.